போதிலோட்ட யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த லாக்டவுனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அப்புறம் நடுத்தர வகுப்பினர், பொருளாதார அடிப்படையில் இப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்களுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி இவர்கள்தான் அரசு வந்து அறிவிக்கின்ற நிறைய கட்டுப்பாடுகளை வந்து கடைபிடிக்க முடியாமலும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவர்களுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிறைய பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தின் அடிப்படையிலான நிறைய சிக்கல்களை அவர்கள் வந்து கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நிலையில் வந்து அரசாங்கம் செய்கின்ற ஒரு சில உதவிகளை வந்து அவர்களை திருப்திப்படுத்துவதிலே அது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இதையும் தொடர்ந்து இவர்கள் அடிக்கடி அந்த மாற்றுகின்ற அந்த ஊரடங்கு சட்டம் வந்து எல்லாரையும் சென்றடைகிறதா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா மீடியாக்களை அதிகம் பயன்படுத்துகிறவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருது. தகவல் தொழில், அதாவது தகவல் தொடர்பு வந்து அந்த அளவுக்கு இல்லாத எத்தனையோ கிராமங்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குது. மின்வெட்டு, இது மாதிரியான சச்சரவுகள்லாம் நம்ம தமிழகத்தில் வந்து தொடர்ந்து மக்கள் அன்றாடம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான மக்களுக்கும் வந்து அரசாங்கத்தோட அழைப்பு எல்லாமே போகுதான்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்வி தான். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து, அதாவது வந்து உதாரணத்துக்கு அந்த காவல்துறைகளால் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் கிளியராக போய் சேராதவங்க வெளியில் வரும்போது நிறைய தேவையற்ற சம்பவங்கள் நடக்குது. அதாவது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஸோ இதை தான் வந்து அருகில் சமீபத்தில் நடந்த சாத்தான்குளத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருவர் கொல்லப்பட்டதாக நம்ம செய்தி அறிஞ்சு நம்ம தமிழகமே வந்து சோகத்தில் மூழ்கியிருக்கு. அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் இன்னும் வந்து அந்த உடலை வாங்காமல் அவங்க நீதிக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மீடியாக்கள் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுக்கு முக்கியமான அடிப்படை காரணமாக இருக்குது பார்த்திங்கன்னா, அநேக மக்களும் அந்த காவல்துறையினரான உறவு வந்து எப்போதுமே வந்து ஒரு சீரானதாக இருக்கிறதே இல்லை. ஸோ இதோட அடிப்படை காரணம் எப்போதும் வந்து போலீஸாரர்களே அடிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பய உணர்வை அடிப்படையாக கொண்டது. அதனால்தான் நாம் யாரை சந்தித்தாலும் நாம் கேட்கும்போது இன்னும் என்ன சொல்லுவாங்க, கிராமத்தில் போலீஸ்காரங்களோட நம்ம நட்பு கூட வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்து அவர்களுடைய கட்டளைகளை வந்து மக்களை கடைபிடிக்க செய்வதற்கு வழிவகை செய்வதற்காகத்தான் போலீஸ் இருக்குது. ஏன்னா அந்த போலீஸ் அமைப்பே ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருக்கிறோம், வேலைக்காரர்கள் அடிமைப்படுத்தும் போது ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த போலீஸ் என்று ஒன்றெல்லாம். ஸோ அப்போ அந்த போலீஸ் வந்து அப்போ முடி விடுதலை பிறந்த விடுதலை அடைந்ததுக்கு பிறகு மக்களுக்கு உதவி செய்வதற்கும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்குமாக இருந்திருந்தால் இது நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அதே அடிப்படையை கொண்டு செயல்படுவதனால் இங்கு வந்து குற்றம் புரிந்தவர்களை உடனே எந்த அடிப்படை, அதாவது வந்து சட்டத்தில் இருக்கிறதாக சொல்கிறார்கள், எந்த ஒரு தவறு செய்தாலும் ஒருத்தர் அவரை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது வந்து அவரை சரிபடுத்தி விசாரணை செய்ய வேண்டும் என்று. ஆனால் விசாரணைங்கிற பேர்லேயும் சரி அரெஸ்ட்லேயும் சரி இவங்களுடைய அணுகுமுறை வந்து மிகவும் ஒரு அது மனித தன்மையற்ற செயலாகவே காலம் காலமாக தொடர்ந்து வருகிறது. ஸோ இதோட காரணம் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்ற கல்வியும் அப்படித்தானோ என்று நமக்கு என்ன தோணுகிறது. ஏனென்றால் பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களுடைய பாடத்திட்டம் வந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுவதில்லையோ, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள், அதே மாதிரி தான் நிறைய தொழில் செய்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அந்த ட்ரைனிங் பொருளில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்க வந்து நிறையா வேலைக்குன்னு வரும்போது அதில் நிறையா நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. ஸோ இதனால தான் அரசு என்ன செய்யுதுன்னா ஒரு சில அந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு தனியாக அந்த குவார்டர்ஸ், அதாவது வந்து அவங்க தனியாக வாழ்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருது. அப்போ அவங்க வந்து பொதுமக்களோட உரையாடுகிற அந்த உறவாடுகின்ற நிலை வந்து முற்றிலுமாக குறைஞ்சிருது. அவங்க எப்போதும் தான் வந்து ஒரு அதிகாரி, நாம் வந்து அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், அரசனுடைய கிளிப்பிள்ளைகள், அவர்கள் அரசு சொல்வதை நம்ம அப்படியே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பழகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு இடையில் அவங்களாக வந்தால் சொல்கிறதுனா அந்த அதிகார போதை என்று சொல்லலாம். அது வந்து அதுக்கு வந்து அவர்களை மீறி அவர்கள் வெளிப்படுத்துகின்ற எல்லா விஷயங்களிலும் அந்த அதிகார துணியை தான் நம் காண முடிகிறது. இதனால்தான் பொதுமக்களுக்கும் அந்த அதிகார வர்க்கத்திற்கும் எப்பொழுதும் ஒரு பயம், ஒரு பதட்டமாகவே இது போய்கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறது, எப்படி வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லாம் மாற்றணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் எல்லா ட்ரைனிங் சிஸ்டத்துலேயும் நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். ஏன்னா அது இல்லாதனால தான் உலக அரங்கிலேயே வந்து இன்றைக்கி வந்து மனிதாபிமானம் என்ற ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. அமெரிக்காவில் நடைபெற்ற ஜார்ஜ் ஃப்ளாய்டு மர்டரை பார்க்கும்போது நம்மளோட தமிழகமே கொதித்து எழுந்தது. ஏன், ஆந்திராவில் ஒரு பிரச்சனை நடந்தது, ஸ்டேட்டை இரண்டாக பிரிக்கும்போது மாணவர்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா லீவு நாளில் லீவு போடுவாங்க, அதாவது எப்போ விடுமுறை விடுகிறார்களோ அப்பொழுது போராடுவார்கள். மீண்டும் பணிக்கு திரும்புவார்கள், பணிக்கு திரும்புவார்கள், பள்ளிக்கு போகிறவங்க கல்லூரிக்கு போகிறவங்க போயிடுவார்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அதை வந்து மிகவும் செம்மையாக அவங்க வடிவமைத்து அந்த மாநிலத்தை இரண்டாக பிரித்தார்கள். ஸோ அதுபோன்ற மாணவர்கள், அதாவது மக்களிடையே அங்கு ஒற்றுமை இருந்தது. ஆனால் நம்மளுடைய தமிழகத்தில் நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து சாதி நிறைய வேறுபாடுகளால் பிரிந்து கிடப்பதனால் இவர்களெல்லாம் ஒன்று வென்று சிறந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கோரிக்கையை வைக்கும்போது தான் அந்த கோரிக்கை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும். இங்கே நாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நம்ம போராடுவதனால் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போவதில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் முக்கியமான விஷயம்,
அதாவது நிறையா இது மாதிரியான அந்த ப்ரொஃபஷனல் சொல்கிறான், அந்த டாக்டராக இருந்தாலும் சரி, அது போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனியான கம்யூனிட்டி, அதாவது ஒரு குரூப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள்னால் போலீஸ் அவர்களை மட்டுமே வாழ்கிறார்கள், அவர்களுக்குள்ளாரவே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதேமாதிரி டாக்டர்னால் டாக்டர் எல்லாம் ஒரு குரூப். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இதுதான் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது தான். அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இது மாதிரியான ஒரு நிலை தேவைப்படுகிறது என்பதால் அவர்கள் அதை வச்சிருக்காங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி நாம் மனிதர்கள் என்ற உணர்வு யாருக்கு இருக்கணும்னா, அது மருத்துவரோ அல்லது ஆசிரியரோ அல்லது காவலரோ, அவங்க எல்லாருக்கும் வந்து நாமும் வந்து மற்றவர்களை போன்ற ஒரு இயல்பான மனிதர்கள் என்ற உணர்வு வந்து அங்கே அடுத்த அந்த மிஸ் ஆகுது. ஏன்னா இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்படுகின்ற விஷயங்கள், அதாவது அந்த ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து அவங்க மனசுக்குள்ளார அதாவது ஃபுல்லாக அவங்க வாங்கிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறார்களா, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அது இருக்கவே இருக்காது. ஏனென்றால் இத்தனை கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்து விட்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் எல்லாரும். அப்போ பொதுவாக இருக்கிற, அதாவது சாமானியர்களாக இருக்கிறவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நிர்பந்தம் என்னவென்றால், அரசாங்கம் சொல்கிற விஷயங்கள் என்னென்னவென்றே தெரியாத இருக்கிறவர்களுடைய சாமானியர்கள் எண்ணிக்கை தான் நம்மளோட தமிழகத்தில் மிக அதிகம். ஸோ இப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ என்று வந்து தமிழகம் ஜாதி மதம் இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு விழித்து கொள்கிறதோ அன்றுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு ஏற்படும். நம்மளுடைய ஒற்றுமை மேலோங்குவது ஒன்றுதான் அனைத்திற்கும் தீர்வு. நன்றி, வணக்கம்.